ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ட்வின் ஸ்டார் எக்ஸசைஸ் ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் வண்டி போட்டுருங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம் அங்கே யூட்டாவும் கேட்குறான் ஹே கோக்குரோ நான் வந்து ரெண்டு வருஷமா உன்னை தான் நினைச்சிருந்தேன் இப்போ நான் உன்னை ஃபைனலி பார்த்துட்டேன் தூங்கும் நீ வந்து எனக்கு வந்த சரி இப்போ நீ எப்படி ஃபீல் பண்ணுற அதே தான் எனக்கு வந்து நல்லாவே தெரியும் நீ வந்து தோத்து போகலை நீ வந்து இன்னமும் உயிரோட தான் இருக்கேன்னு அதே மாதிரி நீ இப்போ இருக்க சரி கடந்த ரெண்டு வருஷமா நான் வந்து உனக்கு டைம் தந்தேன் இப்போ பார்க்கலாம் நீ வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு நான் எதிர்பார்க்கல பெனியோ வந்து உன் கூட இருப்பானு பெனியோ நல்லா ஒத்துப்பாரு உன்னோட அண்ணனை ஆனா அவ அதுக்கெல்லாம் மயங்க வேலை அப்படியே தாக்க ஆரம்பிச்சா இதுக்கெல்லாம் மாயங்க மாட்டேன் நீ ஒரு மிகப்பெரிய பொய்க்காரன் அதே மாதிரி நீ ஒரு கோலை இந்த நாள் இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன் இன்னைக்கு நாங்க ரெண்டு பேருமே உன்னை தோக்கடிக்க போறோம் என்னப்பா நீங்க இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்துக்காக டிஸப்பாயிண்ட் ஆயிட்டேன் கூக்குறோம் நீ வந்து இன்னுமோ இந்த பெனியோ இவ கூட சுத்தி நிற்க ஆமா நாங்க ரெண்டு பேருமே ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டோம் அதுபடி நாங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்துதான் ஸ்ட்ராங் ஆவோம் அதே மாதிரி ரெண்டு பேருமே ஸ்ட்ராங் ஆகிதான் கொள்ள போறோம் சரி வா பாத்துக்கலாம் கடந்த ரெண்டு வருஷத்துல நீ வந்து ஸ்ட்ராங் ஆயிருக்கேன இதுக்கப்புறம் கோக்குரோ அங்க பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான் ஆனா ஒண்ணுமே அவன் மேல படமாத்து பரவாயில்ல கோக்குரோ நீ வந்து ஃபர்ஸ்ட் இருந்ததோட ரொம்ப பவர் ஆயிருக்க போல இந்த ரெண்டு வருஷத்துல நீ தனியா ட்ரைனிங் எடுத்து நிறைய விஷயத்த இம்ப்ரூவ் பண்ணிருக்க போல ஆனா பெனியோ நீ வந்து எனக்கு எந்த விதத்திலயும் யூஸ் ஆக மாட்டேன் சோ அதனால என் வழியில நிக்காத திரும்ப நல்லா சொல்ல முடியாது அங்க கோக்குரோ மீட்டர் ஸ்மேஷ வச்சு தாக்குறான் இருந்தாலும் அதுமே ஒண்ணுமே ஆகல பரவாயில்லப்பா இது வந்து அந்த அளவுக்குலாம் எல்லாம் ஒண்ணும் பவர் எல்லாம் இல்ல இதுக்கப்புறம் ரெசரன்சியும் அங்க மீட்டர் ஸ்மேஷியர் கமெண்ட் பண்ணி தாக்குறாங்க ஆள் அசால்ட்டாவே தடுக்கிறான் என்னப்பா இது வந்து ரொம்ப மோசமா இருக்கு இந்த அட்டாக்கு இந்த மாதிரி அட்டாக் என்ன ஒண்ணுமே பண்ண போது இல்ல அவன் மேல நிறையவே ஸ்பில் பவர் வந்து என்னால சென்ஸ் பண்ண முடியுது இல்லையா பின்ன இந்த பவர் எல்லாமே குரநஷியோட பவர் தான் அவன் நிறைய பேர் கையில இருந்து திருடி இருக்கான் இப்ப அவன் கிட்ட இருந்து நான் தேடி இருக்கேன் அதுலயும் முக்கியமா டொல் கார்டியன்ஸோட பவரும் இதுல கலந்துருக்கு இருக்கு அப்பனா குரநாசி வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணலையா என்ன சொல்ற அவன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண பார்த்தானா அவன் வந்து என்னோட பவரை திருடலாம் அப்படின்னு தான் பார்த்தான் அவன் அறுநூறு வருஷமா இந்த மாதிரி நிறையவே பிளான் பண்ணி நிறையவே விஷயத்த அவன் பண்ண பார்த்தான் இதெல்லாம் அவனை பத்தி யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஏன்னா அவ்வளவு வருஷமா பிளான் பண்ணி எல்லாத்தையுமே பண்ணி எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல அவன் மகன் ஃப்ரீ ஆக்கி அவன் ஒரு கிங்கா மாறலாம் அப்படின்னு யோசிச்சான் ஆனா சில பல நொடியிலேயே அவன் எந்த போயிட்டான் இப்போ அவனோட பவரும் என் கிட்டதான் இருக்கு இதெல்லாம் சரிதானா என்னப்பா நீ இதெல்லாம் நேச்சுரலான விஷயம் தான் இப்போ நீங்களே எனக்கு ஒரு ஃபுட்டு மாத்தா ஹியூமன்ஸ் இந்த எக்ஸசிஸ்ட் சிஸ்ட் எல்லாருமே எனக்கு ஃபுட்டு தான் இந்த உலகத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிற மிருகம் தான் வீக்கான மிருகத்தை வேட்டி ஆடி சாப்பிடும் அதே மாதிரிதான் நீயும் ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நான் உன்ன சாப்பிடவும் விட மாட்டேன் அப்படியே கோல்டு ஸ்மேஷ வச்சு தாக்குறான் இருந்தாலும் அங்க யூடாக்கு ஒண்ணுமே ஆகல திரும்பவும் திரும்பவும் அவன் தாக்குறான் பரவாயில்லையே இந்த அட்டாக் வந்து பொது விதமா இருக்கு ஆனா இத வச்சு என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படியே யூடாக் கீழே நோக்கி போக ஆரம்பிக்கிறான் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறாங்க அந்த இடமும் ஒரு மாதிரி வித்தியாசமா தான் இருக்கு கூக்குரு நீ வந்து போக கூடாது அப்படியே கீழே ஒரு ஏரியா குறாங்க இது ஒரு டீப்பான கிரேட்டஸ்ட் டார்க்னஸ்க்கான ஏரியாவான் இதை பத்தி நார்மலான ஆளுங்களுக்கு தெரியாது ஏன் நிறைய எக்ஸாசிஸ்ட் யூனியனுக்கே தெரியும் தெரியாது ஈவன் இங்க வந்தா அவங்களால மூச்சு கூட விட முடியாது அவங்க கிட்ட ஹையான பவர் வந்து இருக்கணும் நானும் இங்க இருக்கும்போது போது ஹமீனோ ஆஷிரா இதுக்குள்ள நான் ஹீல் ஆயினந்தேன் அப்படியே மேல பாருங்க அவரு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் அவருதான் இந்த ஹமீனோ ஆஷிரா இத பிளான் பண்ணுது இத கேட்டவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க ஏன்னா இவரு தான் அந்த பவுண்டரா இவரோட பேரு ஹபினோ சேமே அப்பனா அவரு உயிரோட இருக்காரா இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் எப்படி அவரால் உயிரோட இருக்க முடியும் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல இல்ல அவரோட ஆர்கன் எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கு அவரு இன்னமும் உயிரோட தான் இருக்காரு சிம்பிளா சொன்னா ஒரு அனிமேஷனை ஸ்டாப் பண்ணி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் அவரோட பாடியோட ஸ்டேட்டும் இருக்கு இப்ப அவரு உயிரோட தான் இருக்காரா இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவரு உயிரோட இருந்தார் ஆனா இதுக்கு மேலேயும் ஒரு உயிரோட இல்ல ஏன்னா அவரோட ஸ்பெல் பவர் எல்லாத்தையுமே நான் அப்சர்வ் பண்ணிட்டேன் அதனால இப்போ டோல் காடினோட பவரும் இந்த ஸ்ட்ராங்கஸ்டான பாசாரா அதோட பவரும் ஏன் இப்போ அந்த ஸ்ட்ராங்கஸ்டான எக்ஸாசிஸ்ட் அபினோ சேமே அவரோட பவரும் எனக்குள்ள இருக்கு இப்போ நான் இந்த வார்த்தை எப்படி சொல்றது உலகத்தோட ஸ்ட்ராங்கஸ்டான எக்ஸாசிஸ்ட் அது நான் தான் இப்போ நீ கூட சொன்னி என்ன

நீ எப்படி இந்த உலகத்துக்கு வந்த நீ யாரு நீ வந்து அவனோட டிராப்ல விழ கூடாது கோக்குறோம் இல்ல நான் விழ மாட்டேன் ஏன்னா அவன் வந்து சும்மா என்ன மேடக்க ட்ரை பண்றான்னு நினைக்கிறேன் அப்படி ஆகவும் மாட்டேன் ஓ அப்பனா இதுக்கு பின்னாடி எல்லாத்துக்கும் காரணம் இந்த பொண்ணுதானா இவன் என்ன ஒரு மாதிரி ரொம்ப தொல்லை பண்றா அங்க அவனோட பவர் யூஸ் பண்ணி பெனியவ உள்ளே அடைச்சு பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான் கோக்குறவும் எவ்வளவோ தாக்க ட்ரை பண்றா இருந்தாலும் அதுக்கு ஒண்ணுமே ஆகல கோக்குறோம் இந்த மாதிரி என்ன பண்ற அந்த யூஸ்லெஸ் ஆன பொண்ணு வந்து உனக்கு தேவையில்லை ஏன்னா அவ எப்பயுமே யூஸ்லெஸ் அப்படின்னு நினைச்சேன் இப்பயாச்சும் அவ யூஸ் ஆகுறான் எனக்கு

விஷயத்த ஞாபகம் பார்த்துட்டா ஹன்சுகாவா இன்சிடென்ட் அந்த டைம்லயும் இதே மாதிரி உன்னோட கண்ணு முன்னாடியே எல்லாருமே இறந்து போனாங்க இப்போ உன்னோட கண்ணு முன்னாடியே உனக்கு நெருக்கமா இருக்கிற உன்னோட ஒய்ஃப் அவங்க வந்து இறந்து போக போறாங்க இப்ப என்ன பண்ண போற கோக்கரோ இதுதான் உன்னோட தலைவிதி இங்கே அவளோட கதையை முடிய போது கோக்கரோ அவன் சொல்றது கேட்காத அவன் உன்னை ஒரு மாதிரி பைத்தியமாக்குறான் என்னதையா அந்த அட்டாக்ஸும் பெனியா மேல பட்டுக்கனே இருக்கு கோக்கரோ வலியும் எதுவுமே பண்ண முடியல ஏன்னா அந்த பேரியர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த அட்டாக்ஸும் பெனியா மேல பட ஆரம்பிக்குதா பெனியா அப்படியே விழுந்துறா சோ இதனால கோக்கரோ ஒரு மாதிரி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகுறான்

ஃபிசிக்ஸ் அசிஸ்ட் நீங்களா இங்க என்ன யோசிக்கிறீங்க இதை வச்சலாம் என்ன தடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா இதை வச்சலாம் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது ஆட நான் வந்து யோசமா தான் நீ வந்து ரொம்ப கிளவரா தான் இருக்க நான் இதை பண்ணதுக்கும் ஒரு காரணம் இருக்கு பின்னாடி அந்த பேரியரை உடைக்கதை நான் இப்படி பண்ணேன் இப்பதான் ஒரு விளக்க ஆரம்பிக்கிறாரு எதுவுமே ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த பேரியர் இது வந்து அந்த நாலு எலமெண்டால உருவாயிருக்கும் அது எல்லாத்துக்கும் பேலன்ஸ் பண்ற மாதிரி இருந்தா அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ஆனா அதோட பேலன்ஸ் அது வந்து தவற ஆரம்பிச்சா கண்டிப்பா அது உடையும் அதே மாதிரிதான் இதுவா இருக்கு பரவாயில்லையே உங்களுக்கும் இந்த ஏன்சியன்ட் ஹிஸ்டரியை பத்தி எல்லாம் தெரியுமா ஆனா எனக்கு அதை பத்தி எல்லாமே தெரியும் ஏன்னா அந்த பழைய எக்ஸசிஸ்ட் அவரோட மெமரி எல்லாமே என்கிட்ட இருக்கு எல்லாமே வா ஆனா இப்போ உங்க கூட பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்ல நான் உன்ன அப்புறமா பாக்குறேன் அந்த விஷயத்த மாதிரி அவன் தாக்குறான் இருந்தாலும் ஒண்ணுமே ஆகல இதே மாதிரி அவங்க தப்பிச்சம் போறாங்க இவங்க வந்து தப்பிச்சு போயிட்டாங்களா சரி பார்க்கலாம் இவங்க ரெண்டு பேரால என்ன பண்ண முடியுதுன்னு கண்டிப்பா கோக்கரும் நம்ம ரெண்டு பேருமே திரும்ப சந்திக்க தான் போறோம் அதுக்கப்புறம் அவங்க டைரக்டா வீட்டுக்கு வராங்க வீட்டுல பெனியவும் ரெஸ்ட் எடுத்துனாக்கா ஸ்பெல் பவரை யூஸ் பண்ணலான்னு போகும்போது பெனியவும் எழுதுக்கிறான் நல்ல வல நீ வந்து எழுந்துட்ட முழுமையா ரெஸ்டடு அதுக்கப்புறம் நீ கியூர் ஆயிடுவேன் இந்த சைடு அங்க அரிமாவும் ஷேகனை மீட் பண்றாரு ஷீகனும் கேக்குறாரு ஆமா இத்தனை நாள் எங்க போனேன் எனக்கு தெரியும்பா இந்த மாதிரி நீ வந்து இன்னும் யோசிச்சிருப்ப அதாவது நான் எந்த போயிட்டேன் அப்படி நீ யோச்சியா சரி அப்படி யோசிச்சனா நீ எனக்காக அழுதியா இல்ல நான் வந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட உனக்காக வில்ல சரி ஏதோ ஒண்ணு பாயிண்ட்டுக்கு வரேன் இந்த மாதிரி விஷயத்த சொல்ல எனக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு ஆமா நான் வந்து குரநாசி கூட சண்டை போட்டேன்ல அந்த குரநாசி என்ன வந்து டார்க்னஸ்ல அப்படியே சீல் பண்ணலன்னு பார்த்தான் அந்த டைம்ல என்னோட சோளம் அப்படியே தனியா என்னோட பாடியை விட்டு பிரிஞ்சு போச்சு அந்த சோளம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பண்ணி போய் இந்த அபீனோன் அவரோட காலகட்டத்துக்கு போச்சு அங்க நடந்த விஷயம் எல்லாமே எனக்கு தெரிய அதாவது அவர் வந்து ஒரு மிகப்பெரிய யானோட சத்தி இருந்தது வந்து நிறைய பேரை அவருக்குன்னு நிறையவே ஸ்பெல்லும் இருந்தது அந்த காலத்துல அமீனோ அஷிரா அது வந்து இல்லை அப்போ அந்த மகனும் ஏட்டும் இல்ல சோ இதனால எல்லாத்துலயும் அந்த கேக்கோரிஸ் வர ஆரம்பிச்சது இந்த கேக்கா கோரிசோட ஆர்ஜினி எப்படி ஆரம்பிச்சதுன்னா இந்த ஹியூமன்ஸோட ஏற்றிட்டு இந்த பொறாம இதனோட தான் கேக்க குரேஸ் உருவாக ஆரம்பிச்சது ஸோ இதனால அவர் யங் நேச்சரை வச்சு ஒரு புது உலகத்தையே கிரியேட் பண்ண போனாரு அப்படிதான் அவரு ஒரு செடியை நட்டு வச்சாரு அதுதான் அமீனோ அஷிரா அது முழுக்க முழுக்க என் அந்த பவரால உருவானது அதனால ரெண்டு உலகம் கிரியேட் ஆச்சு ஒரு உலகம் ரியல் வேர்ல்டு இன்னொன்னு மகாண உலகம் அது வந்து அப்படியே மீற மாதிரி தான் இருக்கும் அந்த உலகம் என்ன அதுல வந்து இந்த ஹியூமன்ஸோட ரேட் இந்த பொறாமை இதெல்லாம் வர ஆரம்பிச்சுதா சோ ஒவ்வொரு காலகட்டத்திலயும் இந்த மாதிரி எங்க கேக்க குரேஸ் உருவாக ஆரம்பிச்சது அந்த டைம்ல அவரு தான் டோல் கார்டனையும் உருவாக்குனாரு பல வருஷமா இந்த ஜென்ரேஷன் வந்து சண்டை போட ஆரம்பிச்சதை கேட்க கூறிய ஒரு கட்டத்துல இது எல்லாத்தையுமே தடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரே அவரு சீல் பண்ணிக்கினாரு இருந்தாலும் இங்க எதுவுமே மாறல எல்லா விஷயமும் அப்படியே தான் இருக்கு சோ ஸ்டாரால தான் இதை தடுக்க முடியும் அவங்களால மீக்கு வரும் சோ அதை தான் நம்மளால தடுக்கவே முடியும் இந்த சைடு அங்க மாயராவும் போக ஆரம்பிக்கிறா ஆனா பெனியாவை அவன் பார்த்தனே இருக்கான் போங்க இந்த மாதிரி நான் இங்கேயே கொஞ்ச நேரத்துக்கு இருக்கேன் அங்க அரிமாவும் கூப்பிடுறாரு வெளியில வா உங்க கிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசணும் அங்க இப்பதான் அரிமா அங்க நந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாரு அங்க கூக்குருவோம் அவனை பத்தி கேப்பா இந்த மாதிரி நான் யாரு நான் என்ன உண்மைதான் ஆனா யூட்டா வந்து என்ன பத்தி சொன்ன அந்த மாதிரி நான் ஒரு கேக்க குறின்னு என்ன உண்மையா ஆமா அது உண்மைதான் அப்பனா நான் ஒரு ஹியூமனி இல்லையா இல்ல அப்படி இல்ல நீ வந்து கேக்க குறிய கம்பேர் பண்ண ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆனவன் பல வருஷத்துக்கு முன்னாடி அபினோ சேமன் இவர் வந்து எவ்வளவு தடுக்க ட்ரை பண்ணாரு இருந்தாலும் அது உருவாக ஆரம்பிச்சதுதான் எப்பயுமே அது உருவாயினே தான் இருக்கு சோ இதனால யங் நேச்சர் யாங் நேச்சர் அப்படின்னு ரெண்டு பிரிச்சாரு சோ அது வழியா கேட்டலிசம் கிங் அப்படின்னு ஒரு பர்சனையும் அவரால் உருவாக்க முடிஞ்சது சோ அது வேற யாருமே இல்ல அது நீ தான் இப்போ நம்ம பெனியா கிட்ட யாங் நேச்சர் இருக்கு இப்போ அவங்க யங் நேச்சர் இருக்கு இந்த உலகத்தை நீங்க காப்பாத்தணும்னா நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து மீக்குவை வெளிக்கொண்டு வரணும் அப்படி வந்தா தான் இந்த மகான கேட்ட நம்மளால அப்படி க்ளோஸ் பண்ண முடியும் மகான கேட்டோ இருக்காது கேக்கா கோரியும் இருக்காது ஆனா கோக்கரு ஒத்துக்கிற மாதிரியே இல்ல நான் வந்து ஹியூமனோ இல்ல கூட எப்படி பெனியோ வந்து அந்த விஷயத்தை பண்ணுவா இதெல்லாம் சரியில்ல பெனியோ நம்ம ஃபோர்ஸும் பண்ணக்கூடாது நீ சொல்றதும் கரெக்ட் தான் இதை தாண்டி வேற வழியும் இல்ல சோ இதுக்கு மேல ஓ இஷ்டம் தான் நான் வந்து போறேன்பா இந்த டவுனுக்கு வேற நான் ஹெல்ப் பண்ணி ஆகணும் நீங்க ஏன் போறீங்க இந்த மாதிரி மாத்தவங்க ஹெல்ப் பண்றாங்க இல்ல அசல் லீடரா நான் வந்து நிறைய விஷயத்தை இழந்துட்டேன் அதே மாதிரி தப்பு என் மேலேயே இருக்கு கேக்கா கோரிஸ் மாகாணம் கேட் வழியா இங்கே வந்திருக்கு சோ அதனால நான் தான் ஹெல்ப் பண்ண போறேன் என்னால முடிஞ்ச விஷயத்த நான் பண்ண போறேன் அதுக்கப்புறம் அவனோட ரூமுக்கு வரான் அங்க பார்த்தா இன்னொரு ஒரு குரல் வந்து அடா நீ வந்துட்டியா அந்த பொண்ணு பாசரா தான் அதுதான் இங்க வந்திருக்கு அட நீ எப்படி வந்த அதுவாப்பா இந்த மாதிரி நான் அந்த டிராகன் ஸ்பாட் வழியா தான் வந்தேன் என்னால எப்படி இதை கிரியேட் பண்ண முடியுது நான் சீச்சுவாவை பார்த்தேன் அவனை பார்த்து இந்த கலையை நான் மாஸ்டர் பண்ணிட்டேன் ஆனா என்னால அவளைக்கும் பெருசா கிரியேட் பண்ண முடியல ஓரளவு சின்னதா என்னால கிரியேட் பண்ண முடியுது அது போதும் இந்த மாதிரி நான் இங்க வர்றதுக்கு பண்ணணும்னு நீ எதுக்கு இங்க வந்திருக்க அதை பத்தி சொல்லு அது என்ன விஷயம்னா நான் உனக்காக தான் வந்தேன் நீ வந்து ரொம்ப சேடாவும் ரொம்ப பயந்து போய் இருப்பல உன் ஆறுதல் பத்தலாமே அப்படின்னு வந்த உன்னோட ஆஜின பத்தி உனக்கு தெரிய வந்திருக்குமே அதை பத்தி உனக்கு எப்படி தெரியும் ஆமா இல்லையா பின்ன நீ ஒரு கேத்தலிஸ்கிங்காமே இல்லன்னா ஒரு கேக்கா கொரியா ஆமா நீ சொல்றது உண்மைதான் இந்த மாதிரி நான் ஒரு ஹியூமனே இல்லை நான் வந்து என்ன ஆசைப்பட்டேன்னா இந்த மாதிரி நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துமே ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அட்லீஸ்ட் நான் ஒரு நார்மலான ஹியூமனா பிறந்திருந்தா இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது இப்போ நான் யாருன்னு எனக்கே தெரியல அடைய என்னப்பா இப்ப நீ ஏன் ஒரு கேட்க கோரிதான் அப்ப என்ன மேரி பண்ணிக்கிறியா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாகலாம் என்ன நீ வந்து கொஞ்சம் ஏஜ் கம்மியா இருக்கேன் நான் கொஞ்சம் ஏஜ் அதிகமா இருக்கேன் எவ்வளவு ஏஜ்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் இல்ல பல வருஷம் கூட இருக்கலாம் ஆனா அதுக்குன்னு நீ வந்து என்ன தப்பா நினைச்சுக்க கூடாது எனக்கு அவளைக்கும் வயசு வயசை பத்தி பேசக்கூடாது இப்ப அதை விட இந்த மாதிரி நான் என்ன பண்றது பெனியவ தேவையில்லாம இதுக்குள்ள இழுத்து இதுல நிறைய பிரச்சனை இப்ப உண்டாக்கிட்டேன் இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல என்னப்பா நீ இந்த மாதிரி நீ ஹியூமனா இருக்கும்போது என்ன பண்ண குறிக்கோள் அது வந்து உனக்கு எந்தது இப்போ நீ ஒரு கேக்கா கோரியோ இல்ல ஒரு ஹியூமனோ எப்படி இருந்தாலும் நீ வந்து ஸ்டீல் நீ தான் அதனால யோசி உன்னால எதை வேணாலும் பண்ண முடியும் அங்க அந்த பாசரா டிவிய போது அங்க ஒரு ஷோ வந்து அதை பார்த்தது டான்ஸ் ஆடிங்கன்னு சொல்லுது இப்ப ஏச்சும் உனக்கு புஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீ யாருன்னு உனக்கே தெரியும் நீ வந்து பதில வச்சுன்னு எதுக்கு நீ கண்ண

ஆனா சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்குன்னு என்னப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது நான் வந்து திரும்ப வந்துட்டு உன்னை பாக்குறதுக்கு எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியுதா வந்து என் கூட செய்யற பொறியா இல்லையா இந்த உலகம் இது வந்து ரொம்ப அழகா இருக்குல்ல என்னால நினைச்சா இந்த உலகத்தை ரொம்ப கொடூரமாவும் மாத்த முடியும் இப்ப உனக்கான பதில் அது என்ன ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த மாதிரி என்னால உன் கூட சேர முடியாது என்னப்பா நீ ஒரு கேட்டலிஸ்டிக் கிங்கா இருந்துன்னு எப்படி சொல்ற முன்னாலேயே இந்த உலகத்தை அழிக்க முடியும் ஏன் உன்னால என் கூட ஃபைட்டும் பண்ண முடியும் என்னை அழிக்கவும் முடியும் அப்படி நீ வந்து ஃபைட் பண்ண மாட்டேன்னா நானே இந்த உலகத்தை என்னோட பவர்ஸ் வச்சு அழிக்கிற மாதிரி இருக்கும் சரி என்ன சொல்றேன் இந்த மாதிரி நானே இந்த உலகத்தை அழிச்சிருவா இல்லன்னா என்ன தடுக்கணும் அப்படின்னு சொல்லி என் கூட சண்டை போட போறியா உன்கிட்ட தான் இப்ப பதில் இருக்கு என் கூட சேர போறியா இல்ல என்ன பண்ண போற சரி கூக்குறோம் நான் வந்து உனக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்றேன் இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்றேங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சைனரா